நமது தமிழ் டொண்டி போர்காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மஹிந்திரா ஸ்கார்பியோ பற்றி தான் எனக்கு அப்டேட்டில் பார்க்க போகிறோம் அதுவும் திருச்சியில் அப்துல் புரோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய ஸ்கார்பியோ போட்டு உடனுக்குடன் வந்து ஷோல்டர் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் அந்த அளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்படி என்ன ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நான் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அதுவும் குயிக்காக கான்டக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வண்டி கண்டிப்பாக வந்து சொல்லட்டு ஆகிரும் இப்போ இந்த வண்டி பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் மஹிந்திரா ஸ்கார்பியோ இரண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி அப் டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனாக இருக்குது பேக் சைடு வீலாம் பாருங்கள் ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் பேக்கில் அந்த டைல் லேம்ப்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட்டாக வர ஸ்கார்பியோ வர மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க சைட் லுக் இல்லாமல் லைவாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்சனான கலருங்க இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லாக வந்து பார்த்துருக்குறாங்க ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பிராண்ட் நியூ புது டயர்னு சொல்லியிருக்காங்க ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோஸ் வந்துருது இன்டீரியரில் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் வந்துருது சீட் கவர்ஸ் நியூ லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்கா சொல்லியிருக்கிறாங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டோ டெண்ட்டோ ஸ்க்ராச்சஸோ வண்டியில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டி டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டி எடுக்கிறவங்க அப்படியே வச்சு ஓட்டலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பாலிஷாக ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் இன்டீரியர் அந்த ஷே அந்த டேஷ்போர்ட் வியூவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் சைடெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடுங்க சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் டாப் அப்போஸரோட கண்டிஷன்லாம் லைவாக காமிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் நேரில் போகிற வண்டியை ஃபுல்லாக பார்ப்பீங்களோ அதே போல் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காமிக்கிறாங்க நீங்கள் அப்படியே வந்து பார்த்துருந்துக்கலாம் சென்ட்ரு சைட் வியூ எல்லாமே காமிக்கிறாங்க பாருங்கள் ஏசியுமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குன்னே சொல்லியிருக்கிறாங்க ஸோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஸ்கார்பியோ ஒரு பேர் போன வண்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டியும் கூட பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள் ரியர் ஏசி கால் பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சைட்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் வந்து வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது அப்படியே ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட போர்டோட பாருங்கள் எவ்வளோ குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு லைவாக பாருங்கள் பேக் சீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேபி சீட்டு ரெண்டு சீட்டு ஆப்போசிட் பார்த்து வந்து படுக்கிறாங்க கண்டிஷன் கண்டிஷன்லாம் பாருங்கள் டாப்பில் இருந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு லுக் பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க வெரி லோ ப்ரைஸ் எல்லா பக்கமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் லட்சம் பக்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் போகிறோம் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்தவங்கலாம் ஸோ வண்டிக்கு முக்கியமே பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் தான் இந்த இன்ஜினுடைய நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து இப்போ நம்ம கேட்டது வந்து தெரிஞ்சிக்கலாம் ஆயில் ஸ்டிக் வந்து உங்களுக்கு உரிய காமிச்சு அந்த இடத்துல ஆயில் கசிவோ அந்த மாதிரி புகை அடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க நீங்கள் எப்படி நேரில் போய் வண்டியை செக் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னுமே ரேட்டை வந்து குறைச்சி பேசலாம் ஸோ நேரில் விசிட் பண்ணி ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்க வாங்கிக்கோங்க எஃப்சியெல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஸோ நேரில் போய் குறைச்சி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணும் பர்டிகுலராக இவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்குது மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட்டையும் சந்திப்போம் நன்றி